ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த செஷன். கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்ஜெக்டிவ். இன்றைக்கி டே 3. ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நவுன் அண்ட் ப்ரொனவுன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது கம்ப்ளீட், விச் மீன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, எப்படி இருக்கும், அதோடய கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், இதையும் பாருங்கள், அதையும் பாருங்கள். பிகாஸ் நவுன் ப்ரொனவுன் ப்ரொனவுனுக்கு அப்புறம் தான் ஆட்ஜெக்டிவ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டரில் தான் படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதில் நம்ம நவுன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் ப்ரொனவுன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து ஆட்ஜெக்டிவ். இந்த ஆட்ஜெக்டிவ் அப்படின்றது நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதோட ஐடியா இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த நவுன் அண்ட் ப்ரொனவுனோட ஐடியா இருந்திருக்கணும். பிகாஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது இந்த ஆர்டரில் தான் நம்ம படிக்கணும், ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தான் எக்ஸாமில் எப்படி பார்த்தாலும் நியர்லி 10 to 15 க்வெஷ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கிராமர் பார்ட்லேயே நீங்கள் இது ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ இது இல்லாமல் ஆர்சி, பிக்யூஆர்எஸ் அதுக்குமே வந்து கிராமர் வேணும், ஓகேவா. அதாவது இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் உங்களுக்கு கேட்குறாங்க டைரக்ட் ஸ்பீச், கண்டிஷனல்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ப்ரப்போசிஷன் ரிலேட்டட் க்வெஷ்சன் டேக், இந்த மாதிரி கேட்குற க்வெஷ்சன்ஸ் எல்லாமே 10 to 15 க்வெஷ்சன்ஸ் நீங்கள் இதிலேயே ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ இந்த ஆர்டர் நல்லா பார்த்துக்கோங்க. ஈவன் நோட் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கலாமா அப்படின்லாம் கூட கமெண்ட் செஷனில் கேட்டிங்க. நீங்கள் உங்களுக்காக படிக்கிறீங்க, உங்களோட ஃப்யூச்சருக்காக படிக்கிறீங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் திங்க் பண்ணி பண்ணணும். இதை நீங்கள் இந்த நோட்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. எம்டிஎஸ் மட்டும் இல்லை, எம்டிஎஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தீங்கனாலும் இங்கிலீஷ்க்கு இதுதான் கான்செப்ட். இதுலேருந்து வேறு எதுவும் மாற போகிறதில்ல. ஸோ நோட்ஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நோட்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு, ரீகால் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நோட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. சரி, ஓகே. இன்றைக்கி இன்றைக்கி டே 3. டே 1, டே 2 நவுன் அண்ட் ப்ரொனவுன் கவர் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம ஆட்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம். ரெகுலராக கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சுட்டு அண்ட் தென் ஆர்சி க்ளோஸ் டெஸ்ட்லாம் பார்ப்போம். பிக்யூஆர்எஸ் பேராஜம்பிள் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே எக்ஸாமில் கேட்ட க்வெஷ்சன்ஸ் பிவைக்கு எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம். 30 days இந்த கிளாஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு நான் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் கேட்டிருந்தீங்க எல்லாருமே. ஜென்ரல் அவேர்னஸ் நான் எடுத்துகிட்டு வரேன், ரீசனிங்கும் எடுத்துகிட்டு வரேன், எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கும், ஓகேவா. எல்லாமே நீங்கள் இங்கேயே படிக்கலாம், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, டெஃபினட்டாக இந்த எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணுறோம், ஓகேவா. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், எல்லாத்தையுமே நீங்கள் தான் வந்து அதுலேருந்து ஓவர் கம் ஆகிட்டு நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும், ஓகேவா. ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டு எக்ஸாம் எது அப்படின்னா எம்டிஎஸ். உங்களுக்கு அதாவது வந்து வேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், சிலபஸ் வந்து வேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன கான்செப்ட் தான். ரொம்ப டீப்பாலாம் இங்கே கேட்கவே மாட்டாங்க. அந்த சின்ன சின்ன கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம ஆட்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம், ஓகேவா. டே 3, ஓகே. ஆட்ஜெக்டிவ் ஆட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னா, நான் ஆல்ரெடி இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, நவுன்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ப்ரொனவுன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆட்ஜெக்டிவ் அப்படின்றது என்ன பண்ணும், என்ன அப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ் அப்படின்னா மிகைப்படுத்தி விரிவுபடுத்தி சொல்கிறது, ஓகேவா. எதை விரிவுபடுத்துது அப்படின்னா, நவுன், ஒரு நவுனையோ இல்லை ஒரு அனதர் ப்ரொனவுனையோ, ஒரு நவுனையோ ப்ரொனவுனையோ. ப்ரொனவுன் இஸ் நத்திங் பட் நவுனோட ரீப்ளேஸ்மெண்ட் தான், ரெண்டுமே சிமிலர் தான் சொல்ல போனால், ஓகேவா. ஸோ நவுனையோ ஒரு ப்ரொனவுனையோ மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி விரிவுபடுத்தி பேசுது பார்த்தீங்களா, அதுதான் ஆட்ஜெக்டிவ், ஓகேவா. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆட்ஜெக்டிவ்னா படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இப்போ இங்கே லேர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஆட்ஜெக்டிவ் அப்படின்றது என்னென்னா, ஒரு நவுன் ஒரு ப்ரொனவுன் எப்படி இருக்குது அப்படின்றது பேசுறது தான் adjective. It says something about, அதாவது அந்த நவுனை பற்றி ஏதோ ஒன்று சொல்லும். அந்த நவுன் எப்படி இருக்குது, அந்த நவுன் என்ன மாதிரி இருக்குது, என்ன கலரில் இருக்குது, என்ன பர்சனாலிட்டியில் இருக்குது, என்ன அட்டையரில் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த adjective, ஓகேவா. இதுதான் வந்து நவுன் ஆர் ப்ரொனவுன்றது. நவுன் ஆக்சுவலி நவுன்னா என்ன என்னன்னு பார்த்தோம், நேம் ஆஃப் அ பர்சன்னு பார்த்தோம், பிளேஸ்ன்னு பார்த்தோம், திங்க்னு பார்த்தோம், ஐடியான்னு பார்த்தோம், குவாலிட்டின்னு பார்த்தோம். இந்த டெஃபினேஷன்லாம் ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் படிக்கிற டெஃபினேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது சிம்பிள் 2 lines, 1 line, 1 lineல் தான் இருக்கும். அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, எப்போ கேட்டாலும் தெரியணும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு வேர்டு ஒரு மீனிங்கே தெரிலனாலும் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா
டெஃபினேஷன் என்னன்றது தெரிஞ்சதுன்னா அது என்னன்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நவுன் ஆர் ப்ரினவுன், நவுனையோ ஒரு ப்ரினவுனையோ இதை டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நவுன்னா என்னென்னு படித்தோம், பர்சன்னு படித்தோம், பிளேஸ் திங் ஐடியா குவாலிட்டின்னு படித்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பர்சன் எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பர்சன் எடுத்துக்குவோம். ஒரு பர்சன், இப்போ நான் இருக்கேன், என்னை எப்படிலாம் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம்? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோடய பர்சனாலிட்டி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம், என்னோட கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணலாம், என்னோட இமோஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணலாம், என்னோட மென்டல் எபிலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணலாம், என் ஃபீலிங்ஸை டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் இருக்கிறாங்க, ஓகே, ஒரு பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா எதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண முடியும்? ஒரு பர்சனோட அந்த பர்சன் எப்படி இருக்கிறாங்கன்ற பர்சனாலிட்டி, அந்த அவங்களோட கேரக்டர், அவங்களோட இமோஷன்ஸ், அவங்க மென்டல் எபிலிட்டி, அவங்க ஃபீலிங்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு புரியுதா கைஸ்? இப்போ அந்த அந்த ரூட் உங்களுக்கு புரியுதா? நவுன் ஆர் நவுன் படித்தோம், ப்ரொனவுன் படித்தோம், இப்போ ஆப்ஜெக்டிவ் படிக்கிறோம். இந்த நவுனு ப்ரொனவுனையும் தான் இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? ஸோ திரும்ப திரும்ப அந்த இன்டர்லிங்க் ஆகுது உங்களுக்கு புரியுதா? ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்டரில் படிக்க சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணுது, ஒரு நவுனோட ஒரு பர்சனாலிட்டி, கேரக்டர், இமோஷன்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஃபீலிங்ஸ், இது எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணுது. இது எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஓகேவா? இப்போ நான் சிம்பிளாக, ஓகே, ஸோ அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ நான் சிம்பிளாக வந்து உங்களுக்கு சின்ன சென்டென்ஸில் அது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் பெரிய சென்டென்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், பர்சனாலிட்டியாக இருக்கும்போது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே ஆப்ஜெக்டிவ் தான், இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்டிவ் தான். அது வந்து பர்சனாலிட்டியாக இருக்குது. ஒரு 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 பர்சனோட பர்சனாலிட்டியே பேசும்போது நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா, கான்ஃபிடென்ட். அவங்க எப்படி இருக்காங்க? கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அந்த பர்சனாலிட்டி எப்படி இருக்குது? கான்ஃபிடென்ட், ஹம்பிள், இன்னோவேட்டிவ், ஆம்பிஷியஸ், என்தூசியாஸ்டிக், இது எல்லாமே என்ன, பர்சனாலிட்டி. ஒரு பர்சனோட பர்சனாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான வேர்ட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் கேரக்டர். கேரக்டர் பாருங்கள், ஃப்ரெண்ட்லி, பிரேவ், ஜெனரஸ், கேரிங், க்யூரியஸ், இது எல்லாமே கேரக்டர். ஓகேவா? இமோஷன்ஸ், இந்த எமோஷன்ஸ்லாம் நம்ம ஃபீல் பண்ணும்போது, ஸ்கேட், ஓவர்வெல்ம்ட், ஜாய்ஃபுல், அன்னாய்ட், இரிட்டேட்டட். இரிட்டேட்டட் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அன்னாய்ட், ஜாய்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் மென்டல் எபிலிட்டி, இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட், எஜுகேட்டட், வாய்ஸ், பர்செப்டிவ், இது எல்லாமே என்ன, மென்டல் எபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், ஹாப்பி, ஜெலஸ், ஆங்க்ரி, டிஸப்பாயிண்டட், எம்பதட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னென்னா ஆப்ஜெக்டிவ் தான். இது எல்லாமே என்ன பண்ணும், ஒரு நவுன் எப்படி இருக்குது அப்படி, ஒரு நவுனோ ஒரு ப்ரொனவுனோ எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ஆப்ஜெக்டிவ் தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டிவ் தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ ஒரு நவுன், நவுன்லேருந்து அது எப்படி வருது, நவுன், ப்ரொனவுன், ஆப்ஜெக்டிவ் எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன, ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் தென் அதை வந்து ஒரு பெரிய சென்டென்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஹீ இஸ் அ குட் பாய். இங்கே ஹீ அப்படின்றது யாரு? ஹீ அப்படின்றது ப்ரொனவுன், ஹீ அப்படின்றது ப்ரொனவுன். பாய் அப்படின்றது நவுன். ஓகேவா? அவன் ஒரு நல்ல பையன், அவன் ஒரு நல்ல பையன். ஓகேவா? அந்த நல்ல, குட் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த ஆப்ஜெக்டிவ். அந்த பையன், அந்த நவுன், அந்த நவுன் எப்படியாப்பட்ட நவுன், அந்த நவுன், நவுனோட கேரக்டர் என்ன, அந்த நவுன் என்ன குவாலிட்டியில் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை பேசுறது தான் அந்த ஆப்ஜெக்டிவ். புரியுதா? நவுன்னா என்ன, நவுன்னா என்னென்னு படிச்சிட்டோம், ப்ரொனவுன்னா என்னென்னு படிச்சிட்டோம், அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற வார்த்தை தான் இந்த ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ ஹேண்ட்ஸம் பாய். ஹீ இஸ் அ ஹேண்ட்ஸம் பாய். இந்த பாய் அப்படின்றது என்ன, இந்த நவுன். ஹீன்றது என்ன, நவுன். ஸோ இந்த நவுனை, அந்த நவுன் எப்படி இருக்குது, அந்த பாய் எப்படி இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான். எப்படி இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஓகேவா? ஸோ இந்த ஹேண்ட்ஸம் அப்படின்றத என்னென்னா ஆப்ஜெக்டிவ். ஹேண்ட்ஸம் அப்படின்றது தான் ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். She is a beautiful girl. இந்த girl வந்து என்ன, it's a noun. அந்த girl, அந்த girl எப்படி இருக்கா, அழகாக இருக்கா. அந்த girl எப்படி இருக்கா, அழகாக இருக்கா, beautiful. அந்த noun எப்படி இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இட் இஸ் அ லார்ஜ் பில்டிங். பில்டிங் அப்படின்றது என்ன, இட்ஸ் அ நவுன். பில்டிங், அஃப்கோர்ஸ் பில்டிங் இஸ் அ நவுன். ஓகேவா? அந்த பில்டிங் எப்படி இருக்கு, லார்ஜ். இட்ஸ் அ லார்ஜ் பில்டிங். இட்ஸ் அ ஸ்மால் பில்டிங். இட்ஸ் அ ஹியூஜ் பில்டிங். ஓகேவா? ஸோ அதே அந்த பில்டிங் எப்படி இருக்கு, பில்டிங்ன்றது என்ன, நவுன். ஓகேவா? பில்டிங் நவுனில் தானே வரும்.
ஸோ அது லார்ஜாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் அ க்ரீன் ஆப்பிள். ஆப்பிள் எதில் வரும்? ஆப்பிள் வந்து ஃப்ரூட்ஸில் வரும். ஃப்ரூட்ஸில் எதில் கன்சிடர் ஆகும்? நேம் பிளேஸ் திங் ஐடியா குவாலிட்டி திங்கில் வந்து இது கன்சிடர் ஆகும். திங் எதில் வரும்? நவுனில் வரும். புரியுதா கைஸ் புரியுதா? நவுன்லேருந்து எப்படி புரியுதா? ஸோ இட் இஸ் அ க்ரீன் ஆப்பிள். அந்த ஆப்பிள் எப்படி இருக்குது? க்ரீன், க்ரீன் ஆப்பிள் க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் ஆல்சோ க்ரீன் ஆப்பிள் ஓகேவா? அந்த க்ரீன் கலர்ஸ் கூட, கலர்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்டிவ் தான் ஓகேவா? இட் இஸ் அ ரெட் ஆப்பிள், இட் இஸ் அ க்ரீன் ஆப்பிள். அந்த க்ரீன் என்ன? ஆப்ஜெக்டிவ். இந்த க்ரீன் எதை சொல்லுது? இந்த ஆப்பிளை சொல்லுது ஓகேவா? ஸோ இந்த சிம்பிளாக சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படின்றதுக்காக சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே என்னென்னா ஆப்ஜெக்டிவ். இது என்ன பண்ணுது? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது ஓகே. ஒரு நவுனையோ ஒரு ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணுது ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் எப்போவுமே பொதுவாக எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு நவுனுக்கு முன்னாடி இருக்கும். ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் இருக்கும். பிகாஸ் அந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது அதை மிகைப்படுத்திட்டு தான் அந்த நவுனு சொல்லும். அதை டிஸ்கிரைப் பண்ணிட்டு தான் அந்த நவுன் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்றதை அது நெக்ஸ்ட்டாக வரும் ஓகேவா? நவுனுக்கு முன்னாடி தான் இந்த ஆப்ஜெக்டிவ் வரும் ஓகேவா? இன்னும் ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டா. நம்ம ரெகுலர் நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்போம். A nice day. A nice day. இங்கே டே அப்படின்றது என்ன? நவுன். இந்த நைஸ் அப்படின்றது என்ன? ஆப்ஜெக்டிவ். ஹாவ் அ நைஸ் டே யூஸ் பண்ணிருப்போமா? ஹாவ் அ நைஸ் டே யூஸ் பண்ணிருப்போமா? இந்த டே அப்படின்றது நவுன், இந்த நைஸ் அப்படின்றது ஆப்ஜெக்டிவ். இந்த நைஸ் டே, இந்த டே எப்படி இருக்குன்னு சொல்லுது? நைஸ் டே. ஸோ திஸ் இஸ் ஆப்ஜெக்டிவ், திஸ் இஸ் நவுன் ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஜெக்டிவ்னே என்ன புரிஞ்சிருச்சா? நம்ம நவுன் படித்தோம், ப்ரொனவுன் படித்தோம், அது ரெண்டையுமே இன்டர்லிங்க் பண்ணி தான் இந்த ஆப்ஜெக்டிவ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டிவ் எதை டிஸ்கிரைப் பண்ணுது? ஒரு நவுனையோ ஒரு ப்ரொனவுனையோ எதை டிஸ்கிரைப் பண்ணுது. அது எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, பர்சனாலிட்டி, கேரக்டர், எமோஷன்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஃபீலிங்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். கலர்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், சைஸ் இதுவுமே வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் ஓகேவா? குவாலிட்டி இதுவுமே வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஸ்கிரைப் ஒரு பர்சனாலிட்டி டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, இங்கே பாருங்க, அனிதா இஸ் கான்ஃபிடென்ட். அனிதா இஸ் கான்ஃபிடென்ட் இன் ஹர் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். இங்கே கான்ஃபிடென்ட் அப்படின்றது என்ன? அனிதா வந்து எப்படி இருக்கா? கான்ஃபிடென்ட்டாக இருக்கா. இந்த கான்ஃபிடென்ட் எதை பேசுது? இந்த அனிதாவை சொல்லுது. அனிதா எப்படி இருக்கிறான்னு சொல்லுது. அனிதா வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸில் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறா ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ஹீஸ் ஆம்பிஷியஸ். ஹீஸ் ஆம்பிஷியஸ். இந்த ஆம்பிஷியஸ் வந்து ஆப்ஜெக்டிவ். இது எதை டிஸ்கிரைப் பண்ணுது? ஹீ. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த நவுன் அந்த ஆப்ஜெக்டிவ் என்ன பண்ணும்? ஒரு நவுனையோ ஒரு ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோமா? ஒரு நவுனையோ ஒரு ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணணும்னு பார்த்தோமா? திஸ் ஆம்பிஷியஸ் இஸ் டிஸ்கிரைபிங் திஸ் ப்ரொனவுன். ஹீ அப்படின்றது ப்ரொனவுன். ஹீ இஸ் ஆம்பிஷியஸ் டு ரன் அ மேரத்தான் நெக்ஸ்ட் இயர் ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்கிரைபிங் கேரக்டர்ஸ் இங்கே பாருங்க, த ஃப்ரெண்ட்லி டீச்சர். த ஃப்ரெண்ட்லி டீச்சர் மேட் லேர்னிங் ஃபன் அண்ட் என்கேஜிங் ஃபார் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டீச்சர் அப்படின்றது என்ன? நவுன். இந்த ஃப்ரெண்ட்லி அப்படின்றது ஆப்ஜெக்டிவ். ஆல்ரெடி அதாவது உங்களுக்கு இப்படியும் வரலாம், அனிதா இஸ் கான்ஃபிடென்ட். நவுன் டைரக்டாக ஃப்ரெண்டில் வந்துருச்சுன்னா ஆப்ஜெக்டிவ் பின்னாடி வரும். நவுன் பின்னாடி வந்துருச்சுன்னா ஆப்ஜெக்டிவ் முன்னாடி வரும். அவ்வளோதான் ஓகேவா? த ஃப்ரெண்ட்லி டீச்சர், இந்த நவுன் டீச்சர்ன்றது நவுன். அந்த டீச்சர் எப்படி இருக்காங்க? ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க ஓகேவா? த ஃப்ரெண்ட்லி டீச்சர் மேட் லேர்னிங் ஃபன் அண்ட் என்கேஜிங் ஃபார் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், த க்யூரியஸ் ஸ்டூடெண்ட். த க்யூரியஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றது யார்? நவுன். ஸ்டூடெண்ட் எதில் வருவாங்க? பர்சனில் வருவாங்க. ஸ்டூடெண்ட் எதில் வருவாங்க? பர்சனில் வருவாங்க. பர்சன் எதில் வரும்? நவுனில் வரும் ஓகேவா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் எது டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா க்யூரியஸ். இந்த க்யூரியஸ் அப்படின்றது என்னென்னா ஆப்ஜெக்டிவ். த க்யூரியஸ் ஸ்டூடெண்ட் ரிசர்ச் த டாபிக் எக்ஸ்டென்சிவ்லி டு லேர்ன் மோர் ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஜெக்டிவ்னு என்னென்னு புரியுதா? சென்டென்ஸில் எப்படி அப்ளை ஆகுதுன்னு புரியுதா? இன்னுமே எக்ஸாம்பிள் இருக்குது, நம்ம பார்த்துடலாம். எமோஷன்ஸில் பாருங்கள், த ஜாய்ஃபுல் சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ். த ஜாய்ஃபுல் சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ். சவுண்ட் ஹியர் நவுன், திஸ் ஜாய்ஃபுல் இஸ் ஆப்ஜெக்டிவ்
ஓகேவா? வேர்ஸ் எப்படி இருக்கு? சிங்கிங் கிரீட்டட் மீ எவ்ரி மார்னிங். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, த நியூ மதர் ஃபெல்ட் ஓவர்வெல்ம்ட் வித் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கேரிங் ஃபார் ஹர் பேபி. ஓகேவா? ஹியர் ஓவர்வெல்ம்ட் அப்படின்றது இஸ் அன் ஆட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் மென்டல் எபிலிட்டி பாருங்க, த இன்டெலிஜென்ட் ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் அப்படின்றது என்ன? நவுன். திஸ் இன்டெலிஜென்ட் இஸ் ஆட்ஜெக்டிவ். The intelligent artist created a stunning masterpiece. Okay, வா. So, இப்போ adjective என்ன புரியுதா? ஒரு சென்டென்ஸில் எப்படி வருது, அது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்றதை பார்க்கலாம். இதில் வந்து டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். adjective டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷன் ரொம்ப முக்கியம். இங்கே கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷன் நிறைய வரும். அது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். பிகாஸ் டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷன்லேருந்து டெஃபினட்டாக ஒரு க்வெஸ்சன். ஓகே, டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷன்லேருந்து டெஃபினட்டாக ஒரு க்வெஸ்சன் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாமில் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த பாசிட்டிவ் அப்படின்றது ஒரு பர்சனை, ஒரு நவுனை மட்டும் பேசும்போது பாசிட்டிவ். ஓகேவா? கம்பேரிட்டிவ் அப்படின்றது ரெண்டு நவுனை பேசும்போது கம்பேரிட்டிவ். அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சூப்பர்லேட்டிவ் அப்படின்றது மூணு, மூணுக்கு மேலே, மூணு மூணுக்கு மேலே இருக்கிற நவுன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாருங்க, கிரேட், கிரேட்டர், கிரேட்டஸ்ட், குட், பெட்டர், பெஸ்ட், ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட், ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட், பிக், பிக்கர், பிக்கெஸ்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷன். ஒரு பர்சனை டைரக்டா பேசும்போது, ஒரு பர்சனை மட்டும் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது பாசிட்டிவ், ரெண்டு பர்சனை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ், மோர் தென் டூ, விச் மீன்ஸ் மோர் தென் டூல த்ரீ, த்ரீ பிளஸ் இருக்கும்போது சூப்பர்லேட்டிவ். இந்த டிகிரீஸ் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு ரூல் வருது என்ன அப்படின்னா, ஆஸ் ஆஸ், அதாவது ஆஸ் டேஷ் ஆஸ், இங்கே வந்து ஆட்ஜெக்டிவ் வரும். ஓகேவா? இந்த ஆஸ் ஆஸ் இஸ் ஓன்லி அப்ளைட் ஃபார் பாசிட்டிவ் டிகிரி. இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தோம்ல இந்த பாசிட்டிவ் டிகிரின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாசிட்டிவ் டிகிரியை தான், இந்த பாசிட்டிவ் டிகிரியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ் 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 டேஷ் ஆஸ் இப்படின்னு ஒரு சென்டென்ஸில் வரும்போது இந்த பாசிட்டிவ் டிகிரியை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ இஸ் அஸ் ஸ்மார்ட்டர் ஆஸ் ஹிஸ் ஃபேமிலி இன் ஹிஸ் ஆஸ் ஹிஸ் ஃபாதர் இன் ஹிஸ் ஃபேமிலி. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஆஸ் ஆஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கிரேட்டர். கிரேட்டருக்கு என்ன வருது? கிரேட், கிரேட், கிரேட்டர், கிரேட்டஸ்ட். ஓகேவா? கிரேட் அப்படின்றதுன்னா பாசிட்டிவ், கிரேட்டர் இஸ் கம்பேரிட்டிவ், அண்ட் கிரேட்டஸ்ட் இஸ் சூப்பர்லேட்டிவ். ஸோ இங்கே ஆஸ் ஆஸ்னு வந்துருச்சா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, பாசிட்டிவ் டிகிரியை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கிரேட்டர் வரக்கூடாது, என்ன வரணும்? கிரேட். எக்ஸாமில் உங்களுக்கு இது ரிலே, இந்த இந்த கான்செப்டில் உங்களுக்கு எக்ஸாமில் க்வெஸ்சன்ஸ் பிவைக்யூவில் இருக்குது, வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ஸில் வந்திருக்கு, இதே மாதிரி கேட்டிருக்கிறாங்க, இந்த ரூல் அப்படியே அப்ளை ஆகியிருக்கும் அங்கே. ஓகேவா? ஸோ ஹீ இஸ் அஸ் கிரேட்டர் கிடையாது, அஸ் கிரேட். பிகாஸ் ஆஸ் ஆஸ்ன்னு வந்துட்டு இன் பிட்வீனில் ஒரு ஆட்ஜெக்டிவ் வருதுன்னா அந்த ஆட்ஜெக்டிவ் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் டிகிரியாக தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஷீ இஸ் அஸ் ஸ்மார்ட்டர் ஆஸ் ஹர் சிஸ்டர். இங்கே பாருங்கள், ஆஸ் ஆஸ் இருக்கா, இங்கே என்ன இருக்குது? ஸ்மார்ட்டர்னு இருக்குது. என்ன வரும்? ஸ்மார்ட், ஸ்மார்ட்டர், ஸ்மார்ட்டஸ்ட். ஸ்மார்ட் என்ன? பாசிட்டிவ், ஸ்மார்ட்டர் இஸ் கம்பேரிட்டிவ், ஸ்மார்ட்டஸ்ட் இஸ் சூப்பர்லேட்டிவ். ஸோ இப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் தான் வரணும். ஓகேவா? ஷீ இஸ் அஸ் ஸ்மார்ட் ஆஸ் ஹர் ஸ்விஸ் சிஸ்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ ரன்ஸ் அஸ் ஃபாஸ்டர் ஆஸ் அ சீட்டா. என்ன இருக்குது? ஆஸ் ஆஸ் ஃபாஸ்டர். என்ன வரணும்? ஃபாஸ்ட், ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட்.
ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். கைஸ் உங்களுக்கு இது மாதிரி கம்பேரிட்டிவ் டிகிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அது வந்து எப்படி இருக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குதா, ஸோ அதனால கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்றதுனால கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிடுவீங்க அப்படின்னு. ஆக்சுவலி என்ன, ஆஸ் ஆஸ்ன்னு வரும்போது என்ன வரணும், பாசிட்டிவ் தான் வரணும். ஓகேவா? ஸோ ஹீ ரன்ஸ் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ், ஹீ ரன்ஸ் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் அ சீட்டா. ஓகேவா? இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு எப்போவுமே ஆப்ஜெக்டிவ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் ரூல் பேஸ் பண்ணி ஒரு க்வெஷ்சன் கண்டிப்பாக வருது. இந்த ரூல் வர்றதுக்கு 99.99% சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணி இன்னும் நிறையவே இருக்குது, அதெல்லாம் படிங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு எது பாசிட்டிவ் எது கம்பேரிட்டிவ் எது சூப்பரேட்டிவ் தெளிவாக தெரியும். இங்கே ஜஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவ் வருன்றது மட்டும் தெரிஞ்சுட்டு அந்த வேர்டோட பாசிட்டிவ் என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ அதையும் கிளியராக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபர்தர் 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 ஃபர்தர். ஆக்சுவலி ஃபர்தர் அப்படின்னா என்னென்னா டிஸ்டன்ஸு மென்ஷன் பண்ணும். இட் டினோட்ஸ் அ டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? இந்த ஃபர்தர் அப்படின்றது அடிஷன், மேலும் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஓகேவா? இதுதான் இந்த ஃபர்தர். ஸோ இப்படியும் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எம்டிஎஸ் லெவல் அப்படின்னும் போது இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லா டாப்பிக்லையுமே சிம்பிளாக தான் உங்களுக்கு கேட்பாங்க. ரொம்ப இன்டெப்த்தாக ரொம்ப கஷ்டமாக அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கே கிளாஸஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் க்வெஸ்சன்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், த ஃபர்தர் ஃபர்தர் யூ கோ த மோர் பியூட்டிஃபுல் திஸ் the scenery becomes. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, நீ இன்னும் போக போக இன்னும் நல்ல பியூட்டிஃபுல் சீனரியை பார்க்கலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஃபர்தர் வருமா இந்த ஃபர்தர் வருமா, இன்னும் போனால் தான் அதை பார்க்க முடியும். அப்போ அது என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, அந்த டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னுமே இன்னும் நீ போ, இன்னும் கொஞ்சம் தூரம் போனீன்னா இன்னுமே வந்து நல்ல சினாரியோ நீ வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன வரும், ஃபர்தர் FARTHER. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்தர் ஃபர்தர் ரிசர்ச் இஸ் நீடட் டு ப்ரூவ் திஸ் தியரி. இந்த தியரியை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு இன்னுமே வந்து நிறைய ரிசர்ச் தேவைப்படுது. அப்போ இன்னுமே அப்படின்றது என்ன, இன்னும் மேலும், அடிஷன், எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும், ஃபர்தர் FAR FUR FURTHER 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 researches needed to improve this theory to prove this theory. ஓகேவா? இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. எம்டிஎஸ் லெவல்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாமும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க, சர்டன் வேர்ட்ஸ் ஆர் ஃபாலோட் பை ப்ரப்போசிஷன் டு. ஆக்சுவலி என்ன, நம்ம கம்பேரிஷன் கம்பேர் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், தேன் யூஸ் பண்ணுவோமா, மோர் தேன். ஐயோ, ஓகே, மோர் தேன், லெஸ் தேன், அந்த மாதிரி தேன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. கம்பேரிஷன் ஆப்ஜெக்டிவ்ல கம்பேரிஷன் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் இதில் தானே இருக்குது. கம்பேரிஷன் அப்படின்னாலே நம்ம தேன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில வேர்ட்ஸ் கம்பேரிஷன் தான் பண்ணுறோம், ஆனால் அங்கே தேன் யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம், டூ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன வேர்ட்ஸ் பாருங்கள், ஆன்டீரியர், எக்ஸ்டீரியர். இந்த ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு இந்த ரூல் வச்சு அடிக்கடி எக்ஸாம்ஸில் க்வெஸ்சன் வந்திருக்கு. இது வந்து 100% நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரூல் வச்சு அடிக்கடி எக்ஸாமில் க்வெஸ்சன் வந்திருக்கு. ஓகேவா? சர்டன் வேர்ட்ஸ் ஆர் ஃபாலோட் பை ப்ரப்போசிஷன் டூ. பாருங்கள், ஆன்டீரியர், எக்ஸ்டீரியர், போஸ்டீரியர், இன்ஃபீரியர், ஜூனியர், சீனியர், ப்ரிஃபர், நோன், அடிக்டட். ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஓஆர்னு முடியுது பாருங்கள், ஓஆர் நோன் அடிக்டட். ஓகேவா? ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டூ அப்படின்ற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. க்வெஸ்சன் பாருங்கள், இது பிவைக்யூ தான், பிவைக்யூவில் கேட்டது தான். பாருங்கள், ஹிஸ் காம்போசிஷன் இஸ் இன்ஃபீரியர் தேன் மைன். தேன் வருமா,
இங்கே கம்பேர் தான் பண்ணுறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற ரூல் என்ன, இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் தேன் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் கம்பேர் தான் பண்ணுறீங்க, ஆனால் இந்த ப்ரப்போசிஷன் டூவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஹியர் ஹிஸ் காம்போசிஷன் இஸ் இன்ஃபீரியர் தேன் வராது டூ, இன்ஃபீரியர் டூ மைன், இன்ஃபீரியர் டூ மைன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ இஸ் அடிக்டட் ஃபார் சோஷியல் மீடியா, அந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்டடாக இருக்கிறான். ஓகே, அடிக்டடுக்கு என்ன வரணும், அடிக்டடுக்கு டூ வரணும். இந்த ப்ரப்போசிஷன் தான் வரும், வேறு எந்த ப்ரப்போசிஷனும் வரக்கூடாது, தேன் கண்டிப்பாக வரவே வராது. நம்ம என்ன பண்ணிவிடுவோம், கம்பேரிஷன் தேன் தானே வரும் அப்படின்னு யூஸ்வலாக போட்டுருவோம். பட் இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது, இதுவும் நமக்கு தெரியணும். ஓகேவா? இந்த இந்த ரூல், இந்த ரூல் பேஸ் பண்ணி இது வந்து என்னென்னா, இது ஆப்ஜெக்டிவ்லேயே வருது. ஓ மை ஜி, ஓகே, இது வந்து ஆப்ஜெக்டிவ்லயே வருது. ஐயோ, ஓகே, இது ஆப்ஜெக்டிவ்லயே வருது, ப்ரப்போசிஷனே கனெக்ட் பண்ணுது இல்லையா. ஸோ உங்களுக்கு நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ல கேட்கலாம், இந்த வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ்னு கேட்கலாம், இந்த டூ மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரப்போசிஷன்ல கேட்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு ரெண்டு டாபிக்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல இந்த இந்த மாடல், விச் மீன்ஸ் இந்த கான்செப்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ ஓகே, ஸோ இன்னைக்கு ஆப்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்த்தாச்சு, ஆப்ஜெக்டிவ்க்கு நவுன் ப்ரொனவுனுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்தாச்சு, ஆப்ஜெக்டிவ் வேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு, ஸோ ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்டிவ் எப்படி வரும்னு பார்த்துட்டோம், அண்ட் தென் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன், ஸோ அதுக்கு இருக்கிற ரூல்ஸ், அண்ட் தென் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆப்ஜெக்டிவ் ரிலேட்டடாக இருக்கிற ரூல்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெர்ப் படிக்கலாம். இன்றைக்கி நம்ம நவுன் ப்ரொனவுன் ஆப்ஜெக்டிவ் இதை மூணுமே பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க, இதிலிருந்து நீங்கள் டெஃபினட்டாக க்வெஸ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? நாளைக்கு வெர்ப் ஆட்வெர்ப் இதை சீக்கிரம் முடிச்சுட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பிவிக்கு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் அவேர்னஸும் நான் ரேண்டமாக எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ், தட்ஸ் இட் வித் தி செஷன், நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you.